வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் அப்படியே இந்த ஃபேஸ்புக் அப்படியே புரட்டிகிட்டு இருந்தேன். ஃபேஸ்புக் அப்படியே புரட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் அதில் ஒரு மெசேஜ் எழுதியிருந்தார். அவர் ஒரு வங்கி ஊழியராட்டம் இருக்குது, ஓய்வு பெற்றவர். அதனால் என்ன பண்ணோம், என்ன பண்ணியிருக்காரு, லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக பேங்க்குக்கு போயிருக்கார். பேங்க்கு எம்ப்ளாயும், அதாவது பேங்க்கு எக்ஸ் எம்ப்ளாய் ரிட்டையர் ஆனவங்க, அவங்களும் இந்த மாதம்தான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அவர் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக வங்கிக்கு போயிருக்காரு. அங்கே பக்கத்தில் இருந்த பிரான்ச்சுக்கு போய் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீட்டில் இருந்த மேலாளர், அந்த சீட்டில் இருந்த அதிகாரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்களோ. என்ன காரணம்னு கேட்டால், நீங்கள் இங்கே பென்ஷன் வாங்கலை, நீங்கள் பென்ஷன் வாங்கிறது வேறு பிரான்ச்சு, அதுதான் உங்களுக்கு ஹோம் பிரான்ச்சு, அதனால் நீங்கள் அங்கே போய் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க, இங்கே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன மனுஷன் இருந்தாலும் தெரியல எனக்கு, இவர் எங்கே போய் இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தாருன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் வராரு, வயதானவர், ஸ்டாஃபு, அவர் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியதானே. அவர் என்ன பண்ணக்கூடாது அது கேட்குறாரு. மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கு, சர்க்குலரில் எந்த பிரான்ச்சில்னாலும் லைஃப் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. இந்த அதிகாரிக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு? நீங்கள் போய் ஹோம் பிரான்ச்சில் அப்லோட் பண்ணிக்கன்னு துரத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது என்ன மடத்தனமான ஒரு இதாக இருக்குது, யாராச்சும் இதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவர் பாவம் வயதானவர், வயதாக ரிட்டையர் ஆகினாமல் அப்புறம் வயதானவர் தானே இருப்பாங்க. அவங்கள போய் நீ இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்றதுல என்ன இருக்குது? சட்டத்துக்கு புறம்பாக ஏதாச்சும் அவர் கேட்குறாரா? அப்படி இல்லையே, சட்டம் அலோவ் பண்ணுறது தானே அவர் கேட்குறாரு. எந்த பிரான்ச்சில்னாலும் லைஃப் சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல சட்டம், அதை தானே அவர் கொடுத்துருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த அதிகாரி அதை ரெஃப்யூஸ் பண்ணார் எனக்கு புரியல. இவர் வேணால் இப்போது அதிகாரியாக இருக்கலாம், இப்போ அதிகாரியாக இருக்கலாம், பசுமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் அந்த சீட்டில் அந்த ரிட்டையர் ஆனவரும் ஸ்டாஃபும் உட்காந்துருந்திருப்பார். அவர் அந்த வங்கிக்கு எவ்வளோ உழைச்சிருப்பார், 35 வருஷம், 36 வருஷம், ஏன் 40 வருஷம் உழைச்சவங்க கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் வளர்த்து விட்டு தான் நீங்கள் இப்போ கிளையாக பரம்பி பறந்து விரிஞ்சு இருக்கிறீங்க, குழுன்னு இருக்கிறீங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை, அந்த காலத்தில் ஃபேன் இல்லை, ஜென்ரேட்டர் இல்லை, ஏசி இல்லை, வெயில் காலத்தில் சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு வேலை செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, வேர்வை ஒழுகும் அதோடு வேலை செஞ்சவங்களாம் இருக்காங்க. அப்படி வளர்த்தின வங்கிங்க இப்போ இருக்கிற வங்கிங்கெல்லாம், அதில் இப்போ வந்து ஜாலியாக உக்காந்துக்கிட்டு அப்படி ஏசியில் உக்காந்துக்கிட்டு அந்த கஷ்டப்பட்டு வரவங்க முதியோர்களை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்கள மதிக்காமல் நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், இங்கே போய் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எந்த விதத்திலாம் நியாயம் தெரியல. எங்கே இந்த ரூல்ஸ்லாம் அந்த அதிகாரி படிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. இது அதை படித்ததும் அந்த ஃபேஸ்புக் மெசேஜை படித்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இவருடைய தந்தை, அந்த அதிகாரனுடைய தந்தையோ தாயோ இது மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வராங்கன்னு வச்சுங்க, அப்போ இந்த பிரான்ச்சுக்கு போங்க, அந்த பிரான்ச்சுக்கு போங்க, அந்த பேங்க்குக்கு போங்க, இந்த பேங்க்குக்கு போங்கன்ட்டு அவருடைய மகன் வந்து அமுச்சு விடுவாரா, அந்த அதிகாரி அனுப்பிச்சு விடுவாரா, அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ண அங்கேயே அப்லோட் பண்ணுவாரா, இல்லை ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் அனுப்பிச்சு விடுவாரா? என்ன வேலை செய்கிறாங்க இவங்க? கஸ்டமருக்காக இவங்க ஸ்டாஃப் இருக்கிறாங்களா, இல்லை ஸ்டாஃபுக்காக கஸ்டமரா? ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு வேலை, இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நீ சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கணும். நீ அப்புறம் அவரை அந்த ஒன்றா நீ அவர் வந்து ஒரு கஸ்டமராக பார்க்கணும். ஒரு கஸ்டமரை வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறானா அப்லோட் பண்ண வேண்டியது உன்னுடைய டியூட்டி, உன்னுடைய கடமை, நீ பண்ணி தான் ஆகணும். ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அல்லது அவர் ஒரு ஸ்டாஃப் வந்து கொடுக்குறாருன்னா நீங்கள் வந்து ஹோம் பிரான்ச்சில் போய் தான் கொடுக்கணும், இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கல, எந்த அதிகாரிக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அடுத்தது மூணாவது, இதெல்லாம் சட்டத்துப்படி. மூணாவது, அவர் பெரியவர், வயது முதிர்ந்தவர், ஒரு மனசாட்சி உங்களுக்கு வேணாம், அந்த அதிகாரிக்கு வேணாம், வயசான ஒரு இப்படி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்ற ஒரு இது வேணாம்,
நீங்கள் போய் ஹோம் பிரான்ச்சில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கண்ணா. நீ என்னத்துக்கு ஏறுகிற, எதுக்கு உக்காந்துட்டு இருக்கிற, நீ அதுக்கு தானே சம்பளம் வாங்குற. வேலை செய்கிறதுனா வெறும் பேங்க் வேலை மட்டும் இல்லை, இதுவும் தான், இதுவும் பேங்க் வேலை தான். லைஃப் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதும் பேங்க் வேலை தான். பணம் கொடுக்கறது வாங்கிறது மட்டும் பேங்க் வேலை இல்லை. லைஃப் சர்டிஃபிகேட் ஒருத்தர் ஸ்டாஃப் கொண்டு வந்து கொடுத்தா அதை அப்லோட் பண்ணுறதும் உன்னுடைய கடமை, உன்னுடைய டியூட்டி. அதை விட்டுட்டு நீ அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சரியில்லாத ஒன்று. அவர் மேலே அந்த பேங்க்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பேங்க் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அதில் பார்த்துருப்பாங்க நிறைய எம்ப்ளாயிஸுங்க, அதை பார்த்துருப்பாங்க. ஏன்னா பேங்க்கு ஆப்பு தான் அது, பேங்க்கினுடைய குரூப்பு தான் அது வந்தது. அந்த நண்பர்கள் யாராச்சும் பார்த்துருப்பாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு ரெண்டு நாள் வீட்டில் உட்கார வைங்க. ரெண்டு நாள் லீவ் கொடுத்து ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வைங்க. அப்போ தெரியும் மரியாதைன்றது அவருக்கு இல்லை, அந்த ஆளுக்கு ஒன்றும் இல்லை, அந்த சீட்டுக்கு தான் மரியாதை, அந்த அதிகாரின்றது தான் மரியாதை. இவ்வளோ தனிப்பட்ட மரியாதை அந்த ஆளுக்கு இல்லை. இது மாதிரி இருந்தால் எவன் மரியாதை கொடுப்பான்? நீ வெளியில் வந்தோன்னா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். நாளைக்கே பேங்க் ப்ரைவேட் ஆகுதுச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? ப்ரைவேட் ஆகிடுது போடான்னு வெளியே தள்ளுறான் வரவன், வாங்கினவன், இத்தனை பேர் எனக்கு வேணாம், பத்து பேர் இருக்கிறதுல எனக்கு பத்து பேர் வேணாம், நாலு பேர் இருந்தால் போதுன்னு ஆறு பேர் வெளியே தள்ளிடுறான். என்னையா பண்ணுவீங்க? இந்த வயசில் வெளியில் போய் எங்கே வேலை தேடுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்களாச்சும் பென்ஷன் வாங்குறாங்க, முன்ன வேலை செஞ்சவங்களாச்சும் பென்ஷன் வாங்குறாங்க, உனக்கு அதுவும் இல்லை, என்ன பண்ணுவேன் நீ? ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கேவலமாக போயிடும் வாழ்க்கை. அதனால் மதிக்கங்க, மதித்து நடந்துங்க. வயதான ஒன்றா கஸ்டமருக்காக மதி, அல்லது ஸ்டாஃப்ன்றதுக்காகவாச்சும் அவரை மதிச்சிருக்கணும், அல்லது அவர் வயது முதிர்ந்ததுன்றதுக்காகவாச்சும் மதிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வேறு இடத்துல அவர் துப்பாயான் துரத்துறது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லை, மனித நியாயம் கொண்டது இல்லை, மனித தன்மை உடையது அல்ல. எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்காங்க பேங்க்கில், மேனேஜருங்க இருக்காங்க, சீஃப் மேனேஜர் இருக்காங்க, சீனியர் மேனேஜர் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காங்க, கிளர்க்குங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க, ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் கூட, ஒரு சீனியர் மேனேஜர், ஒரு வயசானவங்களுக்குன்னா பணம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். ஒரு மேனேஜர் ஒரு கையெழுத்து வாங்கினா, கையெழுத்து விட்டு போச்சுன்னா அது வாங்கிறதுக்காக அவங்கள கூப்பிட மாட்டாங்க, வயசானவங்கள கூப்பிட மாட்டாங்க. நிறைய பேர், நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில், நான் பார்த்தது தான் சொல்கிறேன். நிறைய மேனேஜர் அவங்க வீட்டுக்கு போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் அது மாதிரி இருக்காங்க. ஆனால் இப்போ வந்த சிலவங்க தான், ஏன்னா மனித மனத்தையே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, மனிதனே மதிக்க மாட்டேன்றாங்க. அது ஸ்டாஃப்னு இல்லை, ஜென்ரலாகவே மனிதனை மதிக்கிறதில்ல, கஸ்டமர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கிறதில்ல, இன்னும் சண்டைக்கு வர மாதிரி தான் அந்த கஸ்டமரை பார்க்குறாங்க. ஒரு புன்னகை இருக்கிறதில்ல, ஒரு சிரிப்பு இருக்கிறதில்ல, வந்தவங்கள வாங்க சார் அப்படின்னு சொல்கிறதில்ல, என்னவோ எதுக்கடா வந்த அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒளியே ஒரு நட்போடு பார்க்குறதே இல்லை. அது ஏன் தெரியல, என்ன சண்டை போடணும்னு, சம்பளம் மட்டும் போதுன்னு நினைக்கிறாங்களா என்னவோ தெரியல. வரவங்கள நட்போடு கூப்பிட்டா தானே அடுத்த முறை அவன் வருவான், இன்னும் நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வருவான், உங்கள் பிஸ்னஸ் அதிகமாகும், டெபாசிட் அதிகமாகும், லோன் அதிகமாகும். நீங்கள் வரவனையே நீங்கள் அப்படி முறைச்சி பார்த்தீங்கன்னா அவன் என்ன அடுத்தடம் இங்கே போகிறத விட பேசாமல் இருந்துக்கலான்னு இருந்துக்கிறான். நட்போடு பழக கற்றுங்க சார். முதல்ல நிறைய மேனேஜருங்க இருக்காங்க, நிறைய ஊழியர்கள் இருக்காங்க, கொஞ்சம் சர்வீஸ் ஆனவங்க, அவங்கள பாருங்கள், அவங்கள பார்த்து கற்றுங்க. எப்படி அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, எப்படி மக்கள்கிட்ட அவங்க பழகுறாங்க, எப்படி கஸ்டமர்கிட்ட அவங்க பழகுறாங்க, எப்படி இனிமையாக பேசுகிறாங்க, இதெல்லாம் அவங்கக்கிட்ட கற்றுங்க. சும்மா நீங்கள் வந்து சர்க்குலர் பார்த்துக்கிட்டோ, சர்க்கிள் கூட ஒழுங்காக நீங்கள் பார்க்கறதில்ல, அறகுறையாக தான் பார்க்குறீங்க. சும்மா அதிகாரத்தில் உக்காந்துட்டு அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வரவங்களையெல்லாம் மிரட்டிக்கிட்டு பையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. ஒரு காலம் வரும், அப்போ நீங்களும் பதில் சொல்ல மாதிரி வேண்டிய நிலைமை ஏற்படும். அதை ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, வாழ்க்கை மாறும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் மதிக்காத நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நீங்களும் வயசாகி உங்களுக்கு அது மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அப்போ நீங்கள் வீசின அந்த வார்த்தையினுடைய கனல் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதனுடைய சூடு, சுருக்குன்னு சுட்ட சூடு அப்போ தான் உங்களுக்கு, அந்த வார்த்தையினுடைய ஹீட்டு, அந்த வார்த்தையினுடைய கனல் அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.
அப்போ தான் உரைக்கும் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள், இனிமேலாதும் மனித தன்மையோடு நடந்துங்க. நிறைய அதிகாரிங்க இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல அதிகாரிங்க இருக்காங்க பேங்க்கில், சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவங்க மாதிரி இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவாங்க. நண்பர் மாதிரி அவருக்கு பழக்கமே இருக்காது, நண்பர் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, டீ வாங்கி கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க, வாங்க சார் போங்க சார், ரொம்ப அருமையாக இருப்பாங்க. வீட்டுக்கு வரலும் அவங்களுக்கு போய் உதவி செய்வாங்க. கார் ஏறுறதுனா கார் ஏறுறதுக்கு வந்து வயசானவங்களை கை பிடிச்சி கூப்பிட்டு போய் காரை ஏற்றி விடுவாங்க, அல்லது வண்டினா வண்டியில் ஏற்றி விடுவாங்க. எல்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் மறந்துட்டு இந்த புது ஜெனரேஷன் அவன் அதிகாரத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஆட்டமாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மனிதாவோட நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.